Hi friends, welcome to Dana Recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குலாப் ஜாம். குலாப் ஜாம் உடையாம குண்டு குண்டா எப்படி செய்யறதுன்னு பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஆசீர்வாத் குலாப் ஜாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1+1 ஆஃபர் ஃப்ரீ இருக்கு. ஒரு பாக்கெட் வாங்கினா ஒரு பாக்கெட் ஃப்ரீ. இப்போ வந்து எல்லா கம்பெனிலுமே ஃப்ரீ கொடுக்குறாங்க. நான் இன்னைக்கு ஆசீர்வாத் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி செய்யலான்றதை பத்தி இப்போ பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு பாக்கெட்டை செய்ய போகிறேன். ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் பால் இருக்குது. ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவெல்லாம் வந்து நம்ம வந்து இதை வந்து லைட்டாக ஜலிச்சு எடுத்துக்குவாங்க. நம்ம ஜலிக்க வேண்டியது வேணும்னா இந்த மாதிரி கையாலேயே நம்ம உடச்சி விட்டோம்னா சரியாயிடும். அந்தளவுக்கு இதில் கட்டிலாம் இருக்காது. நீங்கள் வேணுமா இருந்தால் கூட லைட்டாக ஜல்லடியில் ஜலிச்சுக்கோங்க. ஃபில்டரில் கூட நான் வந்து கையிலேயே இதெல்லாம் வந்து கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டேன். இப்போ நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வரணும். ஒரே டைமில் வந்து பாலெல்லாம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலரி சாஃப்டாக பிசையணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நம்ம அழுத்தணும்னா உள்ளே வாங்கணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் பால் இல்லாட்டி தண்ணி கூட விட்டுக்கலாம். பால் ஊற்றி தான் செய்யணும்னு இல்லை. பால் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பால் ஊற்றி செய்வோம். நீங்கள் பாலும் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி தண்ணி வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு கையிலெல்லாம் நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் நெய் சேர்த்து மேலே நல்லா தடவி பிசைஞ்சு விட்டுடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நமக்கு. இது வந்து வீட்டிலேயே காய்ச்சின நெய், கடல் நெய்யில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நம்ம வீட்டில் செய்கிற நெய் நான் பாலாடை எடுத்து வச்சு தான் அதில் வந்து சேர்த்து வச்சு செய்கிறது. பாருங்கள் நெய் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. ரொம்ப வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊற வச்சிடலாம். ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஜீரோலாம் சக்கரை தண்ணி காய்ச்சிடலாம். பாகு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம சக்கரை பாவை எடுத்துக்கலாம். சக்கரை வந்து பாவை எடுக்க தேவையில்ல. நமக்கு வந்து ஜீரோ வந்து லைட்டாக வந்து கொதிச்சா போதும். இப்போ இது வந்து 1/4 கிலோ இருக்கும் சக்கரை. நான் வந்து 4 கப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜீரோ வந்து நாங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டோம். இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சக்கரைக்கு மேலே லைட்டாக வந்தால் போதும். அந்தளவுக்கு சக்கரை இருந்தால் போதும். கேஸ் பற்ற வச்சுட்டேன். இப்போ ஜீரோ வந்து நல்லா வந்து லைட்டாக கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஜீரோலாம் வந்து உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்து ஜீரோவில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் சக்கரை பாவு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து இது அதிர்சா அதை மாதிரி பாவு எடுக்க வேண்டிய கம்பி பாதம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் கிடையாது. சும்மா லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் வந்து நம்ம
சிம்ல வெச்சிரலாம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் சிம்ல வெச்சிரலாம் அதுக்குள்ள வந்து நம்ம வந்து ஏலக்காய் வந்து ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா சக்கரை சேர்த்து மிக்ஸி ஜார்ல பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு ஆஃப் பண்ணிறேன் ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஏலக்காய் வந்து பொடி பண்ணிட்டேன் அதல சேர்த்துக்கறேன் நான் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா வாசனையா இருக்கும் ஏலக்காய் பொடி சேர்க்கிறதுனால நல்லா mix பண்ணி விட்டேன் இப்போ வந்து ஒரு உருண்டையா நம்ம வந்து மாவு எடுத்து உருண்டைலாம் உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவுலாம் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கு லைட்டா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்னொரு முறை கையில இந்தமாரி அமுக்கன மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் போதும் இப்ப நான் வந்து லைட்டா வந்து கையில வந்து நெய் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில அது பண்ணிட்டா போதும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ரொம்ப குட்டியா வேணா ரொம்ப பெருசா வேணா ஒரு மீடியம் சைஸ் கேன மாதிரி இருந்தா போதும் லைட்டா ஃபுல்லா கையில வந்து நம்ம இந்த மாதிரி அமுக்கி கொடுத்த மாதிரி நல்ல பவுல்ஸா பண்ணிக்கலாம் நமக்கு வந்து விரிசல் இல்லாம நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொண்ணா இத மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் வந்து இத மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆயில் வெச்சிட்டேன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஒவ்வொண்ணா சேர்த்துக்கலாம் இதல நம்ம வந்து ஃபுல்லா வந்து தீ இருக்க கூடாது ஃபுல்லா இருந்ததுனா வந்து மேல எல்லாம் வந்து நல்ல கலர் மாறிடும் உள்ள எல்லாம் வேகமா இருக்கும் கொஞ்சம் மிதமான தீயில வச்சி பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம அடில வந்து வெந்ததுக்கு அப்புறம் அதுவே மேல வரும் அதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா திருப்பி வெட்டலாம் எனக்கு வந்து ரெண்டு பாக்கெட்க்கு வந்து 29 பீஸ் வந்தது நான் இந்த மாதிரி சைஸ்ல தான் செஞ்சேன் எனக்கு 29 வந்தது உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ நீங்க அத மாதிரி செஞ்சுக்கங்க நம்ம இத மாதிரி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் நல்லா வந்து ஜீரோ எல்லாம் வந்து நல்லா இழுத்துக்கும் அப்ப வந்து நமக்கு குலாப் ஜாம் வந்து ரெடி ஆயிடும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு உடையாம ஒரு ஒரு பீஸும் குண்டு குண்டா இருக்கு பாருங்க நமக்கு 10 நிமிஷம் நல்லா ஜாம்ல ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ மீதி இருக்கறதெல்லாம் வந்து நம்ம இத மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ குலாப் ஜாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதையே வந்து ஜீரோல சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரலாம் நல்லா நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் ஊறணும் 1/2 hour கூட ஊறலாம் எவ்வளவு நல்லா ஊறுதோ அவ்வளவு நல்லா வந்து
ஜீராலாம் எடுத்துரும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நமக்கு பாருங்க ஒரு பீஸ் கூட உடையவே இல்ல எப்படி வந்திருக்கு பாருங்க எல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம வந்து மாவு பிசையறதெல்லாம் இருக்குது பதமா பார்த்து பிசைஞ்சி கரெக்ட்டா ஜீரோ வெச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும் நமக்கு எந்த ஒரு பீஸும் உடையாம ஒரு விரிசல் கூட இல்லாம எல்லாமே வந்து பார்க்கிறதுக்கு அழகா குண்டு குண்டா இருக்கு பாருங்க ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க